ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல். ஹாய், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறீங்க. ரொம்ப ஆஹா ஓவன்லாம் இருக்காது. சிம்பிளா எனக்கு எப்படி நீடு இருக்கோ என்னுடைய நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் என்னுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஆர்கனைசேஷன்னாலும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி நீட்ஸ் இருக்கும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றது தான் பர்ஃபெக்ட் வேன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் காட்டுறேன். இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. இதுல இருந்து சில டிப்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நாக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லைட் வரும். ஸோ டைனிங் டேபிள் பக்கத்தில் அப்பப்போ டைனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோரில் இருக்கக்கூடிய ஷெல்ஃப் தான். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் வந்து ஃபுல் ஃப்ரிட்ஜ் ஃபுல் பெரிய டோரில் திறந்தாக்கா கரண்ட் அந்த சில்னஸ்லாம் வெளில போகும் இல்லையா, கரண்ட் வேஸ்ட் ஆகும். அது சேவ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட்ஸ் அண்ட் வெனிலா எசன்சஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட் செய்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாது தான், பட் இப்போ கொஞ்ச நாளாக இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணோன்னு ஜீசில் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாரு. அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அடையார் ஆனந்தபவனுடைய புளி காய்ச்சல் இங்கே இருக்குது. அப்புறம் பிக்கிள்ஸ் இருக்குது இங்கே. அடுத்தது நட் ஸ்டேஷன். இது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும், கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், அதாவது ரைசன்ஸ், அப்புறம் வால்நட்ஸ், இதெல்லாம் இருக்கும். இது வந்து ஷர்வனுக்கு டெய்லி ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் நான் குழந்தைக்காக. அப்புறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிக்கல் ஜாம் பாட்டில்ஸ் இருக்குது. அப்புறம் மயோ இதுக்கு பிரெட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூட மயோ, அப்புறம் சாசஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், அப்புறம் பிரெட் ஸ்ப்ரெட், அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். அப்புறம் கெட்சப் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இந்த நான் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆர்கனைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய பாட்டில்ஸ் இல்லை ட்ரேஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா நான் அதை வந்து உங்களுக்கு ஏன் திறந்து வைக்கிறேன் நல்லா கொடுத்துட்டே இருக்க நம்ம சாத்திடலாம். ஸோ நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் கிடச்சிச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர் இல்லை, நார்மல் ரெஃப்ரிஜரேட்டர் சைட் டோர் இருக்கும்ல, அதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் இருந்துச்சு உங்களுக்கு கிளாரிட்டிக்காக. இது வந்து ஃப்ரிட்ஜ் டோர், டோரில் ஒரு டோர், அதுதான் அது. ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறது. இங்கே மேலே நம்ம வெனிலா எசன்ஸ் பார்த்தோம்ல, அது அந்த பிக்கிள்ஸ்லாம் பார்த்தோமே, நட் ஸ்டேஷன், அப்புறம் இந்த பிரெட்க்கு ஸ்ப்ரெட்டு சாசஸ்லாம் பார்த்தோம்ல, அது இதெல்லாம் வந்து அந்த சைடு ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடியது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து நான் வாங்கின ரோஸ் சிரப், நன்னாரி சிரப், அதெல்லாம் இருக்குது. சர்பத்து, ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது வந்து நாங்கள் ஒரு ட்ரிங்க் வந்து மேக் பண்ணுறதுக்காக இந்த சர்பத்ஸ் மேக் பண்ணுறதுக்காக சிரப்ஸ்லாம் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வின் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து வச்சுருக்கேன் நான், இந்த ரெண்டு பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன், வீணாகக்கூடாதுன்னு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து போயிடலாம். இது ஃபுல்லாகவுமே ஃப்ரிட்ஜ் ஏரியா தான். ஃப்ரீசர் வந்து இந்த டோரில் இருக்குது, நான் அதை உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். மாவு வந்து எப்போவுமே இந்த மாதிரி மூணு டப்பாவில் நான் ஆட்டி வச்சுருவேன். இப்போதைக்கு ஒரு டப்பா தான் இருக்குது, மீதி ரெண்டு டப்பா வந்து எம்டியாக இருக்குது. இருக்கும்போது இந்த இடத்துல தான் நான் வந்து ரெண்டு மாவு டப்பாவுமே வைப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வைன் ரேக்கு. இதில் வந்து நாங்கள் வந்து கூல்ட்ரிங்க் பாட்டில்ஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த ஷெல்ஃபில் லெஃப்ட் ஓவர்ஸ், அதாவது மீதம் இருக்க குழம்பு சட்னி ஏதாவது இருக்குன்னு அதை வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றது நல்லது தான், பட் வேலைக்கு போகிறவங்க அவசர அவசரமாக சமைக்கிறவங்களுக்கு முடியாது. இது வந்து என்னுடைய ஃபேவரட் காலையில் அரைச்ச வேர்க்கடல சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நைட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன், நைட்டே காலி பண்ணிவிடுவேன். ஸோ அந்த 11 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வைக்கிறதுக்காக தான் இதில் வச்சுருக்கேன். இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சதுனால, ஸோ மீன் குழம்பு இல்லாமல் வேறு ஏதாவது செஞ்சிருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ மீன் குழம்புன்றதால மண் சட்டிலேயே அப்படி இருக்கும், நல்லா தானே இருக்கும், கெட்டு போகாது அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாட்டிலில் வந்து பூண்டு உரிச்சிக்குவேன் நான், ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி பூண்டு உரிச்சு வச்சுக்குவேன். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு, காலங்கத்தால் எழுந்திரிச்சு டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது இந்த மாதிரி பாட்டிலில் அழகாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டு தான் இங்கே இருக்குது, ஏதாவது மீதம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கும், அவ்வளோதான். அடுத்து யூட்டிலிட்டி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பட்டரு, பன்னீர். நேற்று தான் கடைக்கு போயிட்டு வந்தோம், அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் ஒன்றாந்தேதி வருது இல்லையா, அதனால் மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சதுனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எல்லாமே இருக்குது.
எல்லா நேரத்துலயும் இப்படி ஃபுல்லா இருக்காது அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பால் பாக்கெட் இருக்கு அவ்வளவுதான் பட்டர் பன்னீர் அது இருக்கு அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் நான் இதுல யூஸ் பண்ணிருக்க பாக்ஸ் எல்லாமே ஏற்கனவே நான் ஒரு ஒரு மாசமா ஷாப்பிங் ஹால்ல ரிவ்யூக்காக காமிச்ச ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரிவ்யூல காமிச்ச டப்பாஸ் தான் என்கிட்ட ஏற்கனவே ரிவ்யூஸ்க்காக யூஸ் பண்ண டப்பாஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் ஃபிரிட்ஜுக்காக நான் தனியா இப்போ எதுமே புதுசா எல்லாம் வாங்கல ஏற்கனவே இந்த டப்பாஸ் வச்சு தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா கல்லுல தயிர் இது வந்து வீட்ல உர ஊத்தி வச்ச தயிர் இத நீங்க ஃபிரிட்ஜ்லயே வச்சுக்கலாம் வெளியிலயும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தயிர் நிறைய சேர்த்துக்குவேன் சமையலுக்கு சாப்பாட்டல போட்டுக்கிறதுக்குலாம் இது யூஸ் பண்ணிக்குவேன் ரைத்தா மாதிரி ஏதாவது செய்யறதா இருந்தா இந்த டப் கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்புறம் சுகர் கொஞ்சம் தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் உண்டு எவ்ரிடே மோர் அடிச்சு குடிக்கிற பழக்கமும் உண்டு நான் எனக்கு ஹீட் பாடி இந்த கிளைமேட்டில் கூட நான் குடிப்பேன் ஸோ தயிர் நிறைய கன்சியூம் பண்ணுவோம் அதனால் அங்கே வச்சுருக்கேன் ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்குது இது ஃப்ரிட்ஜோடையே வந்த ட்ரே தான் இது நான் எதுவும் காசு கொடுத்துலாம் வாங்கலை கார்ன்ஃப்ளவர் மசாலா பேக்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பிரித்ததெல்லாம் இந்த மாதிரி கிளிப் போட்டு இதுவில் லைனாக வச்சுருக்கேன் கெட்டு போயிடக்கூடாது ஏன்னா ஒன்ஸ் பிரிச்சாச்சுன்னா அது வந்து பூச்சி பிடிக்க வாய்ப்புண்டு ஸோ எக்ஸ்பைரி டேட்ஸும் தெரியணுன்றதுனால இந்த பேக்கெட்லேருந்து பாட்டிலில் கொட்டாமல் இந்த பேக்கெட்லேயே போட்டு நான் வச்சுருவேன் இது ரேராக யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பேக்கெட்ஸ் இது அடுத்தது கீழே இன்னொரு ஷெல்ஃப் இருக்குது அந்த ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் எம்டி டூர் போட்டிருந்தேன்ல அதில் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன் இங்கே இருக்க தண்ணியை எடுத்து தான் அது வந்து ஐஸ் கியூப்ஸ் அண்ட் க்ரஷ்ட் ஐஸ் எடுத்துக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் அது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி புதினா இது மூணுமே எவ்ரிடே சமையலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த மூணு பாக்ஸ் அப்படியே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் இஞ்சி அப்பப்போ யூஸ் ஆகும் புதினா வந்து எப்பயாவது தான் யூஸ் ஆகும் அதனால இங்கே அடியில் வச்சுருக்கேன் இது டெய்லி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பழைய ஃப்ரிட்ஜில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஷ்யூ பேப்பர் லைன் பண்ணி ஒரு ஏர்டைட் டப்பாவில் வந்து நான் போட்டு வச்சுருந்ததை பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு வாட்டியும் நான் வந்து வாரத்துக்கு ஒரு ஒரு டப்பாக்கும் டிஷ்யூ பேப்பர் அப்பப்போ மாற்ற வேண்டியிருக்கு டிஷ்யூ பேப்பரே நான் அடிக்கடி போய் கடையில் போய் 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 வாங்க வேண்டியிருக்கு ஸோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டப்பா வாங்குறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரும் வாங்க வேண்டியிருக்கு அதுக்கு பதிலாக நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ண டப்பா தான் இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க வெள்ளை கலரில் அது ரிமூவபிள் அந்த ஸ்டாண்டுக்கு நாலு பக்கமும் பாதமும் கொடுத்துருப்பாங்க ஸோ கீழே பேஸ்லேருந்து கொஞ்சம் ஹைட் வந்து கிடச்சிரும் இதுலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குல்ல அந்த மாய்ச்சர் இருக்குல்ல அது வந்து டப்பா இந்த கீரையிலே பட்டு பட்டு வீணாயிடும் அப்படின்ற கான்செப்டுக்கு தான் நம்ம டிஷ்யூ பேப்பர் வைக்கிறோம் அந்த ஒரு டிஷ்யூ பேப்பரால் எவ்வளோ ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோதான் உறிஞ்சிக்கும் மீதியை வந்து அந்த கீரையில் தான் தள்ளும் ஸோ அப்பப்போ நம்ம டிஷ்யூ பேப்பர் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியமாகிடுது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இதில் வச்சிட்டோன்னா அதுலேருந்து வரக்கூடிய வடியக்கூடிய தண்ணியெலாம் கீழே போயிடும் அந்த ஸ்டாண்ட் ஹைட்டு வரைக்கும் அந்த தண்ணி வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஒன்ஸ் இது தண்ணி வந்து இந்த கீரையில் படுற அளவுக்கு ஹைட்டில் வந்து தண்ணி வந்து நிறைய ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உடனே கீரையை எடுத்துட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தோட்ட தொடச்சிட்டு திருப்பி எடுத்து உள்ளே வச்சிடலாம் ஸோ அப்பப்போ வந்து டிஷ்யூவை மாற்றுறதுக்கு பதிலாக அப்பப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக கீழே தேங்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிட்டு ஊற்றிட்டு திருப்பி வைக்க போகிறோம் அவ்வளோதான் கான்செப்ட் ஸோ அடிக்கிற டிஷ்யூ வாங்குற செலவு வந்து இது கம்மியாயிடுது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த டப்பா போயிடுது நான் இது ஏற்கனவே ரிவ்யூவில் காமிச்ச டப்பாஸ் தான் இந்த மாதிரி ஸ்டாக்கபிள் டப்பா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் போட்டு வச்சிருக்கேன் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ போட்டு தான் இருக்கேன் நான் சொன்ன அதே கான்செப்ட் தான் கீழே டிஷ்யூ போட்டு தான் ஆகணும் மற்ற டப்பாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா டெய்லி நான் வந்துட்டு க்ரீன் டீ இல்லை லெமன் டீ குடிப்பேன் அதுக்காக நான் வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முருங்கைக்காய் இருக்குது அடுத்தது காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி இன்னமும் டப்பாஸ் இருக்குது தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவேன் தேவை இல்லாத போது எடுத்து தனியாக வச்சுருவேன் யூஸ் பண்ணாத போது இதை ஒரு டப்பாக்குள்ளே ஒரு டப்பாக்குள்ளே ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஒன்று உள்ள வச்சு ஸ்டாக் பண்ணிக்கலாம் ஸோ இடத்த வந்து அடைக்காது ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இன்னொன்று ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணுறதும் இது ஈஸியாக இருக்குது ஸோ கரெக்டாக இந்த ஏரியா வந்து எனக்கு எவ்ரிடே யூஸ்க்கு எடுக்கக்கூடிய பொருட்கள் மாதிரி போயிடுச்சு அடுத்து காய்கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ வீடியோவில் சொன்ன மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கான பேஸ்கெட் நல்லா கொஞ்சம் ஸ்டர்டியாக மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வைக்கக்கூடிய பேஸ்கெட் காய்கறி பழங்கள் வைக்கிறதுக்கு ஜிப்லாம் வச்சு பையெலாம் வந்துச்சு காட்டன் பேக்ஸ் வந்துச்சு அப்புறம் நெட் பேக்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி எல்லா பேக்ஸுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே எனக்கு செட் ஆகலை நல்லா அழுகி தான் போகுது ரொம்ப நாளைக்கு காய்கறி நல்லா இருக்கணும் அதுவும் இந்த மாதிரி மழை காலத்தில் சைக்ளோன் டைம்லலாம் நம்ம காய்கறி வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டியதாகிடுது அந்த மாதிரி டைமில் வைக்கிறதுக்கு எப்போவுமே எனக்கு கம்ஃபர்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா கவருங்க தாங்க ஸோ அந்த என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது கவர் கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக நான் வந்து கவர்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் கவரில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்குது நான் பேக்கெல்லாம் போட்டு ஆர்டிஃபிஷியலாக நான் காட்டல அதுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப் பவுச்சர்ஸ் இருக்குது இது ஜிப்லாக் கவர் இருக்குது திருப்பி திருப்பி இதை ரியூஸ் பண்ணிக்கலாம் கழுவிட்டு நீங்கள் வந்து தொடச்சி நீங்கள் திருப்பி திருப்பி ஜிப்லாக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சின்ன சைஸ் மீடியம் சைஸ்
பெருசு இருக்கு நான் வந்து மீடியமா பெருசா யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்லயே யூஸ் பண்ணக்கூடிய பேக் நல்லா இப்படி வாக்யூம் பண்ணிட்டு உள்ள இருக்க காத்தெல்லாம் எடுத்து நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்லா இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாங்காய் இருக்கு கேரட் இருக்கு வெண்டைக்காய் இருக்கு கோவக்காய் இருக்கு குடமிளகாய் இருக்கு பீன்ஸ் இருக்குது சோ இந்த மாதிரி ஸ்டர்டியான வெஜிடபிள்ஸ்லாம் இங்க வச்சிருக்கோம் மோஸ்ட்லி நாங்க ஃப்ரூட்ஸ் வந்து ஃபிரிட்ஜ்ல வைக்கிறது இல்ல ஃப்ரெஷா அப்பப்ப வாங்கி வாரம் வந்து காலி பண்ணிடுவோம் தக்காளியை வந்து பெரிய பேக்லயே போட்டுக்கலாம் பட் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா ஸ்பிட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஒன்ஸ் எடுத்தோம்னா ஒன்று காலியானவனே இன்னொன்று எடுக்கலாம் ரொம்ப காய்வாடா இருக்கிறது ஓரளவுக்கு காய்வாடா இருக்கிறது ஒரு பேக்லயும் பழமா இருக்கிறத இன்னொரு பேக்லயும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பழமா இருக்கிறத வந்து காலி பண்ணிட்டு அடுத்தது வந்து காய்வாடா இருக்கிறத நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன் அது மாதிரி கருவேப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காம்போட தான் அந்த பாக்ஸஸ்ல வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா நிறைய கருவேப்பிள்ளை இருந்தது கீரை கருவேப்பிள்ளைலாம் இந்த மாதிரி நீங்க வந்து போட்டு வச்சுக்கலாம் வெள்ளரிக்காய் இருக்கு சுரக்காய் இருக்கு அவ்வளவுதான் ஸோ இது எல்லாமே நீர் காய்கறிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வச்சிருக்கேன் கவர்ஸ் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நார்மல் கவர்ஸ் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி கவர்ஸான்னு தெரியாது ரீயூசபிளான்னு தெரியாது அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணலாமான்னு தெரியாது பட் இந்த பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஈகோ ஃப்ரெண்ட்லி அடுத்தது ஃப்ரீசருக்கும் யூஸ் பண்ணலாம் வெஜிடபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் மீட்டு பூ கீரை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இடமும் வந்து கன்செப்ஷன் கம்மியாக இருக்குது கரண்ட் கன்செப்ஷனும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் யூஸ் பண்ணணும் நான் யாருக்கும் சொல்லலை ஸோ ஃப்ரிட்ஜ் சைட் ரெஃப்ரிஜிரேட்டர் சைட் வந்து நீங்கள் ஃபுல்லாகவுமே பார்த்துட்டீங்க அந்த ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த டோரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் இது ஃபுல்லாகவுமே ஃப்ரீசர் தான் இப்போ மழைக்காலம்ன்றதுனால நிறையா இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீசர் சைட் பார்க்கலாம் லாஸ்ட் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன்லேயே சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டில் வந்து கார்ன் ஃப்ரோசன் கார்னும் ஃப்ரோசன் பீஸும் எப்பவுமே இருக்கும் இப்போ இந்த இயர் அண்ட் சீசனில் தான் பச்சை பட்டாணிலாம் வரும் அதை நீங்கள் நிறையா வாங்கி உரிச்சு இந்த மாதிரி டப்பா டப்பாவாக ஒரு மூணு டப்பாவாக நீங்கள் பிரித்து போட்டு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக வரும் நல்லா ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரீசரில் அப்படி இல்லைன்னா இப்போல்லாம் கடைகளில் கூட கிடைக்குது நான் அந்த மாதிரி தான் இப்போது கிடைக்கலன்ட்டு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பேக்கெட் பிரிக்கலை அப்படியே வச்சுருக்கேன் பிரித்தது வந்து ஒரு டப்பாலையும் ஃப்ரோசன் கார்ன் இது இது கூட செட் ஆஃப் சிக்ஸ் டப்பாஸ் எப்பயோ வாங்கி நான் ரிவ்யூஸ் காமிச்சது தான் இந்த மாதிரி ஃப்ரோசன் ஆகிடும் தண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது இந்த மாதிரி புயல் நேரத்துலலாம் காய்கறி இல்லைன்னா டக்குன்னு ஒரு பட்டாணியை போட்டு ரைஸை போட்டு ஒரு சாதம் மாதிரி கலரிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பன்னீர் பன்னீர்லேயே வந்து ஃப்ரோசன் பன்னீர் கூட கிடைக்குது இப்போல்லாம் அது அடுத்து இது கஸ்டர்ட் பவுடர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய ஃப்ரிட்ஜில் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதை அப்படியே வச்சுட்டேன் பால் ஏடு பசும்பால் இங்கே வாங்குறோம் அந்த ஏடை வந்து நெய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் நெய் வீட்டில் செஞ்சதே இல்லை பட் ரொம்ப ஆசையில் இதை வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் இன்னும் இது ரெண்டு மடங்கு அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து நெய் செய்யலான்ருக்கேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நல்லா வந்துச்சு நான் வீடியோலேயே ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரஷ்டு ஐஸும் ஐஸ் கியூப்ஸும் கலெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்த டப்பா இது ஃப்ரிட்ஜோடையே வந்துச்சு இப்போதைக்கு எல்லாமே எம்டியாக தான் இருக்குது இது வந்து ஃப்ரீசிங் ஸோன் ஃபிஷ்ஷு மீட்டு ஏதாவது வச்சுக்கணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் இப்போதைக்கு எதுவுமே இல்லை நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மீட்லாம் வைக்க மாட்டேன் ஃபிஷ்ஷஸ் மட்டும் நேராக ஃபிஷிங் இடத்துக்கே போயிட்டு அந்த ஃபிஷ் மார்க்கெட் வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சதுன்னா நம்ம பக்கத்தில் கடையில் வந்து எப்படி இருந்தாலும் ஃப்ரீஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஐஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி ஸ்லைஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து அழகாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அது எப்படி ஸ்டோர் பண்ணணும்லாம் கூட நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறேன் ஸோ இப்போதைக்கு எதுவுமே இல்லை காலியாக தான் இருக்குது நான் வீடியோக்காக எதுவுமே புதுசாக அப்படி டம்ப் பண்ணி அது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ஃபில் பண்ணலாம் காட்டல எப்படி இருக்கும் அப்படி நேச்சுரலாக காட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்கேன் இதில் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் க்ரஷ்டு ஐஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் ஐஸ் கியூப்ஸும் எடுத்துக்கலாம் இங்கேருந்தே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் முன்னாடி ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் ப்ரோஸ் கான்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் அது கூட ஸ்பான்சர்ஸ் வீடியோ கிடையாது என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் எல்லாமே நான் பர்ஃபெக்டாக எப்பயும் போல என்னோட ட்ரூ ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கான பேக்ரவுண்ட்ஸ் தான் இருக்கும் ஐஸ் கியூப்ஸ்லாம் இதுக்குள்ளே ஐஸ் கியூபாக இருக்குது பாருங்கள் இதுதான் முன்னாடி ஐஸ் கியூபாக வருது ஸோ இங்கே இங்கே லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸஸ் இருக்குது ஐ மீன் ரெண்டு ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமும் அப்புறம் குல்ஃபீஸ் வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம் இங்கே லோக்கல் கடையில் பக்கத்தில் வாங்கினது தான் இது ஸோ அந்த குல்ஃபீஸ் வச்சுருக்கோம் அவ்வளோதான் யூஸ்வலி ஐஸ்கிரீம்ஸ் நிறையா இருக்கும் கெசாட்டா ஸ்லைஸ்க்கு பெரிய ஃபேனு நான் என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க இருந்தாங்கன்னா இந்த ஒரு ரேக் ஃபுல்லாக கசாட்டா ஸ்லைஸ் வந்துடும் அந்தளவுக்கு நாங்கள் வந்து கசாட்டா ஸ்லைஸோடைய ஃபேன்ஸுன்னு சொல்லலாம் இப்போ அவங்க மழைக்காலம்ன்றதுனால அதெல்லாம் இல்லை காலியாக இருக்குது ஃப்ரிட்ஜுன்றது வந்து பார்த்தீங்கன்னா
டெய்லி கடைக்கு போய் வாங்க முடியல வேலைக்கு போறோம் அப்படின்றவங்களுக்கு காய்கறிகள் பழங்கள் அப்புறம் எசென்ஷியலான திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான். நிறைய நிறைய சமைச்சு அதுக்கு உள்ள வச்சது சூடு பண்ணி சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்க வேண்டாம். இதுவுமே ஒரு டிப்ஸா சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு எவ்ரிடே குக் பண்ணிக்கலாம். குக் பண்ண முடியலனா கூட நைட்டே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரைஞ்சு ஒரு டப்பால போட்டு உள்ள வச்சு இல்ல ஏர் லாக் ஜிப் கவர்ஸ்ல போட்டு உள்ள வச்சு மறுநாள் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா கொஞ்சமாவது சமைச்சு சாப்பிடுறது நல்லது. இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் டோர், அதாவது மேல ஃப்ரீசர் கீழே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருக்க மாதிரியான ஃப்ரிட்ஜோடைய ஆர்கனைசேஷன் வீடியோ நான் கொடுத்துருந்துருக்கேன். லாஸ்ட் இயர்க்கு முன்னாடி இயர் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதோட லிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதுல இருந்து ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதையுமே வேணுன்றவங்க பார்க்கலாம். அதில் ஏதாவது ஐடியாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட கீழே கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டுமே ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸும் கொடுத்து என்ன என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Take care. Ta-ta. Bye.